லைக் வெல்கம் யூ ஆன். வணக்கம் எல்லாருக்கும். இந்த ப்ராஜெக்டில் வந்து கொலாபரேஷன் எனக்கு நன்மக்களோட தொடர்பு, அது மாதிரி அது ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த முதல் ரெண்டு ஜூம் மீட்டு டைரக்டர்ஸ் நாங்கள் பண்ணதே எங்களுக்கு செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அந்த கதையை நாங்கள் பேசினது எல்லாருமே சின்ன க்யூரியாசிட்டி இருந்துச்சு, சார் என்ன பண்ண போகிறார், சார் என்ன பண்ண போகிறாருன்னு. ஸோ அது பேசி முடித்தோன்னே வேற வெரி ஹாப்பி, அது ஒரு நல்ல ஜூம் மீட்டாக இருந்துச்சு. எனக்கு அதே மாதிரி அந்தாலஜி ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்க்குறதுனால தம்மே குறைஞ்சிருச்சு, எல்லோரும் 5 நிமிஷம் தான் அடுத்து ஸ்வீப் பண்ணுற மனநிலையெல்லாம் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச அடிக்கடி பார்க்குற படம் கூட ஒரு அந்தாலஜி தான், ஒரு யூரோப்பியன் அந்தாலஜி. அது ஒரு 10 படம் இருக்கும், ஒவ்வொரு படமும் 5 மினிட்ஸில் முடியும். நமக்கு ரொம்ப டிஸ்டர்பும் பண்ணாது, அது ரொம்ப பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் மேபி ஃப்யூச்சரில் அந்தாலஜி நிறையா வரக்கூட வாய்ப்பு இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு அமைஞ்சோன்னே அப்படியும் அது பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. விஜய் சேதுபதி எப்படி உள்ளே வந்தார்னா, நான் ஒரு ஹீரோயின் வந்து எப்படி நடிக்கிறாங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறதுக்காக பேசினேன். தலைவா எப்படி நடிக்கிறாங்க, நல்லா அடிச்சுட்டு நடிப்பாங்க அப்படின்னு கேட்குறதுக்காக பேசினேன். அவர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ தான் ஷார்ட் ஃபிலிம் பற்றி சொன்னோன்னே. ஸோ அவர் என்ன ரோபின் பண்ணுறது ஐடியா இல்லை, சரி அவர் இல்லாமே நம்ம படம் பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். பட் அவர் உடலை அவர் திருப்பி கதை படித்து பார்த்துட்டு நான் பண்ணுறேன்னு சொன்னார். அதேமாதிரி அவரோட சேர்ந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப செம்மையாக, ஒரு மாதம் பேசி மாஞ்சோம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு. ஏன்னா ரொம்ப பர்சனலான ரெண்டு பேருக்கும் நடக்கிற கதை தானே, முழுக்க முழுக்க ஆக்டிங்கில் தான் கிராஃப்ட்டு, ஆக்டிங்கில் தான் வேலையே. ஸோ நிறைய பேசணும், பேசி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. அதில் வந்து கவர்மெண்ட் சாரும் நாங்கள் ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து ஏகப்பட்ட வேலை பண்ணோம். ரொம்ப ப்ராசஸாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு ஒரு படம் பண்ணுறதோட இது கொஞ்சம் எனக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. எனக்கு இது நான் ரெகுலராக இந்த மாதிரி படமும் பண்ணுறா இல்லை. ஸோ ஓவராலாக வந்து நல்ல எக்ஸ்ட்ரானர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு கமர்ஷியலான கதை அடியில் வச்சுட்டேன், வச்சுட்டு கம்பு சுற்றி வச்சு என்ன வேணால் பண்ணலாமா பார்த்துக்கலான்னு சொல்லி வி ஹேட் அ குட் டைம். ஸோ இந்த இதுக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு எல்லாருக்கும் மிக்க நன்றி. இந்த கோவிட் பீரியடில் சும்மா இருக்கக்கூடாது, எதையாவது ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தம்பி விஜய் வந்து இந்த கான்செப்டை என்கிட்ட சொல்லலாம் போல். விஜயும் வெங்கட் பிரபுவும் இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, அதை வந்து விஜய் என்கிட்ட சொன்னார். சொன்ன உடனே நான் இது ரொம்ப நல்லா இருக்கேன், நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது. அது வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய படமாக வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப சின்னதாக தான் ஆரம்பித்தோம். அப்புறம் போக போக அது வந்து உள்ளே கௌதம் சார் வந்தார், அதுக்கப்புறமா நலன் குமாரசாமி வந்தார். நலன் குமாரசாமி வந்த உடனே விஜய் சேதுபதி வந்துட்டார். அதுக்கப்புறம் தேவையா அது வந்து ரொம்ப பெருசாக போயிடுச்சு. அதாவது இதுதான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் தமிழில் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற, 4 டைரக்டர்ஸு டைரக்ட் பண்ண 4 கதை ஒரு படம். இதுக்கு முன்னாடி வந்து சிலுக்கரப்பட்டி ரிலீஸ் ஆச்சு, அது வந்து ஒரே டைரக்டர் 4 கதையை டைரக்ட் பண்ணார். இது வந்து 4 டிஃப்ரெண்ட்டு டைரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, 4மே வந்து லவ். அது ஃபஸ்ட்டு கௌதம் சாருடைய ஸ்டோரி பார்த்திங்கன்னா எல்லா காலேஜ் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் வந்து இந்த டீனேஜர்ஸை கவர் பண்ணிட்டோம். அடுத்தது விஜய் உடைய ஸ்டோரியை பார்த்தாக்கா அது வந்து எல்லா ஃபேமிலி லேடிஸை கவர் பண்ணிட்டோம். அடுத்தது வெங்கட் பிரபு, அது வந்து எல்லாருடைய சில்ட்ரன்ஸ் அண்ட் டீனேஜர்ஸுக்கு பிடிச்ச அந்த கேமிங், அது ஃபஸ்ட்டு டைம் இது வரைக்கும் வந்ததே இல்லை. அந்த ஒரு டெக்னாலஜியில் வெங்கட் பிரபு அவ்வளோ சீக்கிரத்தில் அவ்வளோ சின்ன இதில் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு எல்லாத்துலேயும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் அது நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வந்து நாங்கள் எல்லாம் வந்து சில்ட்ரன்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். கடைசியாக வந்து நலன் அவருடைய ஸ்டோரி, இதில் வந்து ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை கவர் பண்ணியாச்சு. ஸோ எல்லா ஆடியன்ஸும் கவர் பண்ண ஒரே படம் வந்து சின்ன இந்த குட்டி ரயில் ஸ்டோரி. இது நிச்சயமாக தியேட்டரில் நல்ல எதிர்பார்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அதனால் இது வந்து லவ்ன்றதுனால
என்ன டிசைட் பண்ணோம், வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக இந்த படத்தை வந்து வேலண்டைன் டேஸ் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ நிச்சயமாக இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நாலு கதையை நான் பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது நாலுமே. எதுக்கு எது எதுக்கு எதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாம் பெரிய டேரக்டர்ஸ், நாலு பெரிய வேல்ஸ் ஃபிலிம்னாலே வந்து ஒரு நியூ டேரக்டர்ஸ் தான் போட்டு படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ ஏன் ஒரு படத்தை வந்து நாலு பெரிய டேரக்டர் வச்சு பண்ணக்கூடாது? ஏன்னா நாலு பெரிய டேரக்டர்கிட்ட படம் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ பட் இருந்தாலும் இப்போ ஒவ்வொருத்தரோட சேர்ந்து ஒரு படம் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலுடைய குறிக்கோள்.